மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஓகேதான், எங்களுக்கும் ஓகேதான், எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா பண்ணிட்டு ஆனா அவர் மட்டும் ஜெயிச்சாரு, அது எப்படின்னு இன்னும் தெரியல. மோடியோ நிச்சயம் ஜெயிப்பாருன்னு வந்து முன்னாடியே ஓரளவுக்கு அவர் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க, புரியுதுங்களா? அவர் தோப்பான்னு யார் சொன்னார்? அவங்களை பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான், ஒன்றுது ப்ரோஜனம் இல்லை சார். அவங்க பையன தூத்துக்குடியில் அவங்க நின்றதே தப்பு தான். எல்லா எலெக்ஷன் போதும் சொல்லுவாங்கம்மா, எல்லாருமே சொல்லுவாங்க, இது கோல் மால் பண்ணா, அது கோல் மால் பண்ணா. தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோம், இதெல்லாம் எப்போ மாறணுமோ அப்போ தான் நல்லா ஆச்சு வரும் நம்மளுக்கு, புரியணும். ஹிந்திக்காரெல்லாம் இங்கே வந்துடுவான், தமிழ்காரெல்லாம் நம்ம ஒரிசா தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்திக்கார ஒரிசாலுகளெல்லாம் இங்கே வந்துடுவாங்க, நம்ம தான் அங்கே போகணும். நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். தேர்தல் முடிவுகள் நேற்று மே 23 வெளியாயிருக்கு. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழகத்தில் வந்து பிஜேபி சுத்தமாக வரலை, டிஎம்கே காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, பிரதமராக மோடி அவர்கள் திரும்ப வந்ததை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சில கேள்விகளை நம்ம கேட்க போகிறோமா. இப்போ வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்காப்புல, தமிழகத்தில் வந்து அவங்க ஜெயிக்கலை. இதை பற்றி அவர் வந்து அங்கே இப்போ பிரதமராக பற்றி உங்களோட கருத்து என்ன? அவர் ஜெயிச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தப்பு கமிஷன் மேலே தான், அவங்க கரெக்டாக நடத்தியிருந்தானா இவர் வந்திருக்க மாட்டார். அவங்க ஏதோ கோல்மால் நடந்ததுனால தான் இவர் வந்திருக்காரு, இல்லை இவர் வர சான்ஸே இல்லை. ஏன்னா வந்த 5 வருஷத்துலையும் இவர் ஒன்றும் செய்யலை, அதனால் மக்கள் எப்படியும் போட்டிருக்க மாட்டாங்க. இது கரெக்டான எலெக்ஷனாக நடந்திருந்தா கண்டிப்பாக இவர் வந்திருக்க மாட்டார். மோடி வந்ததோ வந்து பார்க்கும்போது ஓரளவு இந்தியாவுக்கு ஒரு சேஞ்சிங் திருப்பி வரணும்னு ஒரு மக்கள் 90% மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஓகே தான், எங்களுக்கும் ஓகே தான். காரணம் வந்து என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் வந்து கொஞ்சம் கரெக்டாக போகுன்றது எங்களோட ஒப்பீனியன். எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக பண்ணிட்டு ஆனால் அவர் மட்டும் ஜெயிச்சிட்டார், அது எப்படின்னு இன்னும் தெரில. லீடிங்கும் போயிட்டுருக்காங்க, அது எப்படி தான் உனக்கு எதாவது தெரியுதா? யாருக்கும் தெரியாது. ஆனால் ப்ரோ எப்படி ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால வர முடியல. ஆனால் அதனால் ஒரே ஒரு பிரச்சனைனா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் மைக் பிடிப்பீங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் மோடி வின் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயந்தான். அவர் நாட்டு மக்கள் நல்லா செய்யணும் வார்த்தைகள் அவருக்கு. இந்திய இராணுவத்தை கட்டமைக்கணும். மோடியோ நிச்சயம் ஜெயிப்பாருன்னு வந்து முன்னாடியே ஓரளவுக்கு அவர் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க, புரியுதுங்களா? அவர் தோப்பான்னு யார் சொன்னார்? அவர் வந்து எதிர்ப்புன்றது வந்து சில கட்சிகளால் திணிக்கப்பட்டது, உண்மையிலே எதிர்ப்பெல்லாம் கிடையாதுங்க அவருக்கு. இங்கே மாநில கட்சியில் சில பேர் திணிச்சாங்க, அங்கே திணிச்சாங்க, பட் அவங்கெல்லாம் என்ன நாங்கள் காண போயிட்டாங்க. 51 சீட் தான் வாங்கியிருக்காரு திரு ராகுல் காந்தி, அதான் காங்கிரஸ் பாரம்பரிய பெற்ற காங்கிரஸ் வந்து 51 சீட் இருந்தா. ஸோ மக்கள்கிட்ட அவங்க ரீச் ஆகலை, ரீச் பண்ண முடியல. அதுதான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழக மக்கள் ஓட்டு போடாததுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதுக்கு உங்களோட பதில் என்ன? அவங்களை பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான். நீ எல்லாம் நீலாம் கேள்வி கேட்கறது தகுதியே இல்லாத ஆள், அதுவும் நீ கேள்வி கேட்ட பதில் சொன்னால் நாங்கள் கேவலமாக ஆயிடுவோம். அதனால் நாங்கள் வந்து பதில் சொல்கிறாங்களா? நாங்கள் எப்படியும் எடுத்துக்காதீங்க, பி கூல். இல்லை, அவங்க ஒரு தமிழராக இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தான் அவங்க. ஏன்னா காரணம் வந்து அது அவங்க எந்த விதத்தில் சொன்னாங்களோ இல்லையோ, தமிழக மக்கள் எப்பவுமே சப்போர்ட் தான் பண்ணுறோம். அவங்க கட்சியை அவங்க தலைவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா நிச்சயமாக அவங்க சொல்லித்தான் ஆகணும், கண்டிப்பாக. தப்பு இல்லை. தமிழிசை அக்கா வந்து ஒரு காமெடி அக்கா, அவங்கள விட்டுருங்க, அவங்கள பற்றியே பேசாதீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மெட்டலாக இருக்கு, ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கல பாஜகவை, ஏன்னா அவங்க வந்து ஒரு மதவாத கட்சியாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கினாங்க பிஜேபினா எந்த கட்சி, ஒரு மதத்தை சார்ந்த கட்சின்னு புரிஞ்சுக்கினாங்க. ஸோ மக்கள் அவங்க ஓட்டு போட தயாராக இல்லை. ஃபீல் பண்ணுறது அது உண்மை தான், எதுவும் ஃபீல் பண்ண அவர் ஜெயிச்சதே வேஸ்ட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார் அவர் சொல்லுங்கள்? அவர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது மேட்டர் இல்லை, இப்போ அங்கே ஜெயிச்சும் எந்த யூஸும் இல்லை. இப்போ எது இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் இங்கே செய்ய முடியும். ஸோ எது இருந்தாலும் அவர் சொல்கிற கேள்வி கரெக்டாக தான். இப்போ ஓட்டு போடாததுக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் காசு வாங்க, எப்போ காசு வாங்காமல் இது பண்ண முடியும் அப்போ தான் நல்லாச்சு வரும். காசு வாங்க நம்ம சொல்லணும், ஓட்டு போடுறவங்கள சொல்லணும். ஓட்டு ஜெயிச்சவங்களெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, ஓட்டு போட்டவங்கள தான் தப்பு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டு தானே நம்ம தேர்வு பண்ணுறோம். அது தெரியும்ல மோடி எப்படி இந்த 5 வருஷம் எப்படி பண்ணார், என்ன மேட்டர்ன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சும் மறுபடியும் அவரே ஜெயிக்கிறாருன்னா தப்பு யார் மேலே? ஒன்றுது ப்ரோஜனம் இல்லை சார். அவங்க பையன தூத்துக்குடியில் அவங்க நின்றதே தப்பு தான். அவங்களுக்கு போட்டாலே எந்த பிரயோஜனம் இருக்காது, அது எப்படி தானே பார்த்தீங்கன்னா பாஜகன்ற சப்போர்ட்டு தான். அவங்கவுங்க விருப்பம் தான் ஓட்டு போடுறது,
அது வந்து இதில் நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. தமிழகத்தில் அவங்க ஜெயிக்கலை, டிஎம்கே வந்திருக்காங்க, இதனால தமிழகம் வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் தமிழகத்தில் நல்லா பண்ணணும் அவர். ஏன்னா இந்த எலெக்ஷனை வச்சு அவங்க இன்னும் நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதனால் அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணணுமோ தமிழக மக்களுக்கு வஞ்சம் வைக்காமல் பண்ணணும். நியாயமான முறை தான், ஏன்னா நம்ம தானே தேர்வு பண்ண போகிறோம். நான் சொல்கிற ஜனங்க மேலே தான் தப்பு. தெரியும் மோடி எப்படி என்ன மேட்டருன்னு தெரியும். அதனால தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஜெயிச்சார். ஓகே, தமிழ்நாடு ஸ்டாலின் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவர் சொல்கிறது தான் நாளைக்கு ஸ்டாலினும் கேட்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜனங்க மேலே தான் தப்பு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டோட்டலாக அந்த பக்கம் நார்த் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து அவருக்கு ஒரு அலை இருந்துச்சு, அலை இருக்கும்போது கம்மியாக தான் ஜெயிச்சார். இப்போ டோட்டலாக கொஞ்சம் எதிர்ப்பு தான் இருக்குது. அதாவது எதிர்ப்பு மீன்ஸ் வந்து 5 வருஷத்தில் அவர் எதுவும் பண்ணலங்கிறது நிஜம் இல்லையா? அப்போ வந்து குறைஞ்சிருக்கணும், அப்போ அதிகமாக இருக்குங்கிறது டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோம். இதெல்லாம் எப்போ மாறணுமோ அப்போ தான் நல்லா ஆச்சு வரும் நம்மளுக்கு. இல்லைனா அது வரைக்கும் இல்லைன்னா நம்ம இப்படி தான், ஒருத்தன் கீழே தான் நம்பிடணும். ஹிந்திக்காரெல்லாம் இங்கே வந்துடுவான், தமிழ்காரெல்லாம் நம்ம ஒரிசா தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு ஹிந்திக்கார ஒரிசாவில் இருக்கிறதெல்லாம் இங்கே வந்துடுவாங்க, நம்ம தான் அங்கே போகணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்படி எப்படி எப்படி சொல்கிறது, இந்த எலெக்ஷன் எனக்கு ஒரு இதுவாகவே தெரியல. யார் வந்திருந்தால் இப்போ கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். எப்படி ராகுல் காந்தி வந்திருந்தால் ஒரு பரவாயில்ல, அவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுப்பார், கொஞ்சம் ஆச்சு நல்லா பண்ணிப்பார். ஏன்னா ஸ்டாலின் ராகுல் காந்தி என்னஞ்சானா ஒரு ஏதோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த மோடி எதுவுமே இல்லை, அவர் ட்ரெஸ்ஸுக்கே எல்லாம் அவர் லைஃப் ஸ்டைல் தான் பற்றி தான் இது பண்ணுறாரு. அவங்க ஆள் இது மட்டும் தான் இது பண்ணுறாரு. ஜிஎஸ்டி வச்சுன்னு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பின்னா அவர் இது தான் பார்ப்பார், நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டார் சும்மா. அதெல்லாம் வந்த 5 வருஷத்துலேயே பச்சவங்களுக்கும் வேலை இல்லை, இருக்கிறவங்களுக்கும் வேலை இல்லை. இப்போ இவர் வந்தும் யாரும் வேலை செய்ய போகிறது இல்லை. எப்படியும் அவர் வந்ததே வேஸ்ட்டு தான் அவர். அதனால் ராகுல் காந்தி வந்திருந்தா கூட இன்னும் 5 வருஷம் நம்ம அடிமை தான். எப்படியும் ஹிந்திக்காரனுக்கு மாரி நம்மளும் இருக்க வேண்டியது தான் இங்கே. அதே ஸ்டாலின் ஜெயிச்சது என்ன ஒரு நல்லது, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு நல்லது. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாதவங்க பர்மனெண்ட் இல்லாதவங்க பர்மனெண்ட் ஆகுவார். ஏன்னா அவர் வாக்கு குத்துருக்காரு சொல்லிதான். இந்த யூத் பசங்க எங்கு ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லாதவங்களுக்கு நான் நல்லா வேலை போட்டு தருவேன், சம்பளம் இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, கான்ட்ரேட் ஐ மீன் முனிசிபாலிட்டியில் வேலை செய்வாங்கலாம், அவங்களுக்கும் ஒரு நல்ல பர்மனெண்ட் மாதிரி வேலை செய்வோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் தளபதி அவர் பண்ணுவேன். நானும் திமுக தான், நான் தளபதி தான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் மோடி ஜெயிச்சிட்டாரு அது ஒரு கவலை, ஆனால் அதுவும் நம்மளால் தான் ஜெயிச்சாரு. ஏன்னா அந்த சைடும் ஆளுங்க இருக்காங்கன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியணும். நான் மோடியால் யாரும் இது பண்ண முடியாதுன்னு அவர் காட்டிட்டார். அவ்வளோதான் நான் சொல்கிறது. இனி வரப்போகிற தேர்தலில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே பயன்படுத்தலாமா, இல்லை பழைய முறை பேப்பரில் நம்ம அச்சு கொடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டைலுக்கு போயிடலாமா? ஏன்னா அமெரிக்காவிலலாம் அதுதான் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாத்துறது ஏமாத்துவாங்க தான். நான் ஒன்று சொல்லிட்டாங்க, நம்ம ஜனம் எப்படி தெரியுமா, காசு கொடுத்தா என்ன வேணால் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போட்டிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். யோசிக்கல, காசு தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படிதான் எப்போவுமே எத்தனை மிஷின் வந்தாலும் சரி, அமெரிக்காவில் பண்ணுறாங்கன்னு நம்ம எப்படி இந்த கை நாட்டி வச்சாலும் சரி, நம்ம ஜனங்க எப்போ நம்ம நல்ல நல்ல இது நம்மளுக்கு நல்ல செய்கிறவங்களுக்கு போட்டு போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நாடு முன்னேறும். எனக்கு இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம தான் ஹிந்திக்காரங்க அவங்க இல்லை. நான் சொல்கிற மாரி நோட்டு கொடுத்தா தான் எங்கள் ஓட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் முறைக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து அந்த பேப்பர் அக்னாலஜ்மெண்ட் நம்மளுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று இஷ்யூ பண்ணாங்கன்னா பின்னாடி நம்மளுக்கும் அந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓல்டேஜ் பீப்புளுக்கெல்லாம் அது அது என்னென்னு இன்னமும் அவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது இரட்டை இலை சூரியன் இப்படியே தான், அந்த ரெண்டு இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது, அந்த கருத்து மட்டும் தான் தெரியுது, மற்றதெல்லாம் தெரியல. காரணம் வந்து அவங்க அந்த பிக்சர் பார்த்து தான் ஓட்டு அளிக்கிறாங்க, மற்றபடி அவங்களுக்கு அந்த அதில் வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிக்கிறதுக்கு அவங்க அந்த குடைவோலை முறை முதல் பயன்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீட்டு மூலமாக பயன்படுத்தினா அது பெஸ்ட்டாக இருக்கும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதில் தான் ஃபஸ்ட்டு போட்டதும், இது இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது. இதில் வந்து ஃபார்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பழைய சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இதுவும் ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான், இப்போ மைக் பிடிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனால் என்னன்னாக்கா அந்த கடா ஒரு சீட்டு ஒப்புகை சீட்டுன்னு சொன்னாங்க தெரியுங்களா, அதை வந்து டேலி பண்ண சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாப்புல, சுப்ரீம் கோர்ட்டு சாரி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாப்புலனா பண்ண முடியாதுன்ற. ஏன் முடியாது, லேட் ஆகுன்றாப்புல. ஏன் 2 மாதம் கேப் விட்டாங்கல்ல ரிசல்ட்டுக்கு, 2 மாதம் நீ கேப் விடுற ரிசல்ட்டுக்கு, ஒரு 2 நாள் கேப் விடு. இது பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஸோ தட்டினா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க எல்லாமே தெரியுது இல்லையா? அவங்க எவ்வளோ டெவலப் பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லினே தான் இருப்பான். இல்லை உண்மை தானே அது, டெல்லியில எல்லாம் நடந்திருக்கு. வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதாக்கே போற மாதிரி அது நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்காது. ஏதோ ஒரு சில இடத்துல மிஷின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபால்ட் ஆயிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனால் எல்லா இடத்துலையுமே அதுன்றது வந்து தப்பான கருத்து. அதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் தப்பான கருத்து. தேர்தல் நடத்தை வந்து நல்லா இல்லை, நியாயமான முறையில் நடக்கலை, கோல்மால் பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைமோட இந்த வாட்டி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நானும் ஓட் போட்டேன், எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் தோணும். சேம் தான் இவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நார்த் சைடில் நம்ம இன்னும் போகலை, நமக்கு தெரியாது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ராடு, அது நடந்திருக்காதுன்றது தான் எங்களோட கருத்து. ஏன்னா எல்லாருமே நேர்மையாக தான் வாக்களிச்சிருப்பாங்க. எல்லா எலெக்ஷன் போதும் சொல்லுவாங்கம்மா, எல்லாருமே சொல்லுவாங்க இது கோல் பால் பண்ண, அது கோல் மால் பண்ண. எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அவங்க சில சட்டத்திட்டங்கள், அதாவது எப்படி நான் முன்னாடிலாம் எலெக்ஷன் பண்ணால் இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன் வருதா உடனே கவுண்ட் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை பற்றி அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாது, டிக் ஓவர், மொத்த எலெக்ஷனும் நடக்கட்டும், ஒரே நாள் வந்து ரிசல்ட் தெரிவிப்போம். ஸோ அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது. சத்தியமா ஏன் நம்ம அந்த பக்கம் நார்த் பக்கம் நம்ம போல, ராணி மையமே காலேஜில் வந்து பெரம்பூரோட லோக்சபா, சாரி லோக்சபான்ற அசம்பிளி எலெக்ஷனோட பெட்டி அங்கே போகுது, எப்படி போவோம்? அதாவது இடைத்தேர்தலோட பெட்டி இந்த பக்கமும் பாரமான தொகுதியில பெட்டி 45 அதெல்லாம் தெரியல, போலாம் இல்ல, சின்ன குழப்பங்க. ஏங்க எப்படி இங்க இருக்க பெட்டி எப்படி அங்க போவோம்? அப்புறம் எதுக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு? நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நம்ம என்னென்ன கேள்விகள் அப்படின்றத முன் வச்சிருந்தோம், அந்த கேள்விகளுக்கு மக்களோட கருத்துக்களையும் பார்த்தாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா பயங்கரமாக கோல்மால் நடந்திருக்கு அப்படின்றதான் அவங்களோட கருத்தாக இருக்குது. அப்படி உண்மையிலே நார்த்தில் வந்து கோல்மால் நிறைய நடந்திருந்தால், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது முறைகேடு பண்ணி தான் இந்த பிஜேபி இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையாக தெரிஞ்சதுன்னா, ஏன்னா பல நிகழ்ச்சிகளில் வந்து இந்த மிஷின்லாம் ஏன் இந்த ட்ரக்கில் கொண்டு போகிறீங்க, இந்த மிஷினை ஏன் காரில் வச்சு கொண்டு போகிறீங்கன்னு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தாங்க இருக்குது. இது உண்மையாக இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், ரீஎலெக்ஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக ரீஎலெக்ஷனும் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுட்டு, வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் சம்பந்தமான உங்களோட பதில்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.